மூன்றாவதாக பைத்துல் பைது மக்கதிஸ் அல்மசூல் அக்சாவுடைய ஷேக் யூசுப் அபு சுனைனா ஹபீல் பலஸ்தீன் மக்களுக்கும் ஏனைய முஸ்லீம்களுக்கும் சில நண்டு ஃபதேசிங்கர் ஹம்து சலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் பொதுவாக சஹாபாக்கள் அலம் சலாஹம் நல்லா ரகமே செய்ய வேண்டும் நம்மளை புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக எப்பொழுதுமே நல்லதை சொன்னார்கள் சிரமங்களின் பொழுது மிகவும் நல்லவர்கள் அணந்து கொண்டார்கள் மிக கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள் சிரமங்களை சகித்துக் கொள்வதில் அழகாக நடந்து கொண்டார்கள் உங்களுக்கு முன்னால் பல ரசூல்மார்கள் புய்ப்பிக்கப்பட்டார்கள் பொறுமை செய்தார்கள் அவர்கள் பொய்ப்பிக்கப்பட்ட விஷயத்திலே நோவினை செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு எங்க எங்களுடைய உதவி வரும் வரை எனவே நல்லாடைய வார்த்தைகளை மாற்ற யாரும் கிடையாது மாற்ற முடியாது உங்களுக்கு ரசூல் மருடைய செய்தி வந்திருக்கிறதை நிச்சயமாக அதை படித்து நீங்கள் உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆறுதப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன் என்ன அதாவது பொதுவாக நான்கு ஹலீஃபாக்களுடைய தியாகங்களை சுருக்கமாக சொல்கிறார் அபுபக்கர மிக அல்லாவுடைய கட்டளையை மிக தைரியசாலை பொதுவாக க பார்வைக்கு பலகீனமானவர் அல்லாவுடைய மார்க்க விடையத்திலே தைரியசாலை எப்பொழுதுமே அல்லாவுடைய விடயத்திலே சந்தேகப்படாதவர் தீனுடைய விஷயங்களில் எப்பொழுதுமே தீனுக்கு முன் முன்னணியில் செயல்படக்கூடியவர் எப்பொழுதும் சைப்பு உள்ளவராக உள்ளம் சார்ந்த குணம் உள்ளவராக இருந்தார் நமக்கு மீளக்கூடியவர் இருந்தார் அல்லாஹர்களை புரிந்து கொள்வானார் உமர் ஃபாரூக் அல்லாமர்கள் அஹ் பல்லா புரிந்து கொள்வானாக எப்பொழுதுமே பல நகரங்களை உருவாக்கியவர் பல வெற்றிகளை குவித்தவர் மிருதுவான தன்மையுடைய ஒரு ஆரம்பத்தில் கடின சித்தம் உள்ளவராக இருந்தும் இஸ்லாத்தில் மிருதுவானவராக நடந்து கொண்டார் எப்பொழுதுமே தன்னை முழுமையாக தீனுக்கா வேண்டி கை வீசி தன்னுடைய சேவைகளை செய்தார் எப்பொழுதுமே தீனுக்கு த தீனை பாதுகாப்பில் பாடுபட்டார் எப்பொழுதும் எந்த நிலையிலும் அவர் தயார் நிலையில் இருந்தார் காரியங்களை மிக சிறப்பாக முன்னேற்பாடு செய்து அதுக்குரிய தியாகங்களை ஏற்பாடுகளை செய்து வெற்றி அடைந்தார் நீதமான ஆட்சி செய்தார் பரவலாக நீதி பரவியது அதே போலைய அழகான வாழ்க்கை சரிதி மிக்க வராமறினார் உஸ்மான் அலிலான் அவர்கள் அமீர் முமின் அவர்கள் அவர்களுடைய சொர்க்கம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையின் காரணமாக சொர்க்கம் கிடைக்கும் என்று பல ஹதீஸ்கள் சான்று எனவே அவர்கள் ஷஹீத் கா பாக்கியமான ஷஹீத் அவர்கள் ஷகீதாவது அவர்கள் ஓதிய பொதுக்கொண்டிருந்த குரானில் பசை எக்வி குமல் அவர்களுடைய அல்ல போதுமான மனநாயகத்திலே இரத்தம் திறக்கின்ற அளவுக்கு செய்தாயினார்கள் அல்லாஹ் அலி அழில் தான் கொள்வானாக அலி அழிதான் அவர்கள் மிக சிறந்த மிக தூய்மையான அல்லாவின் இரு திரு இறை திருப்தியை பெற்றவர்கள் அலி ஒரு ருதியாக இறை திருப்தி பெற்ற மனிதராக இருந்தார்கள் ரசூலாமுடைய பெரியப்பாவின் மகனாக இருந்தார்கள் ஒரு மனிதர் கேட்டாராம் அபு பக்ரின் ஹலீஃபா ஹிலாஃபத்து காலம் தூய்மையாக இருந்தது இந்த களங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் உங்களுடைய உஸ்மானியுடைய காலம் மிகவும் களங்கள் உள்ளதாக பிரச்சனை மிக்கதாக மாறியது என்ன காரணம் சொன்னார்களாம் அபுபக்கர் காலத்திலே நான் உஸ்மான்லியா அனைவர்களும் அபுபக்கர் உஸ்மான் உமர் அளி அபுபக்கர் உஸ்மான் உமர் அலிவானவர்களுக்கு உதவியாளராக இருந்தோம் நீ அதே போல் உன் போன்றவர்கள் என்னுடைய உதவியாளராகவும் உஸ்மான்லியாவுடைய உதவியாளராகவும் எங்களுக்கு எங்கள் பக்கம் நீங்கள் சார்பாக இருந்து கொண்டு அவர்களோடு நீங்கள் உதவியாக இருக்கவில்லை என்று சொன்னார்களாம் அதே ஹலிபாக்களுக்கு உதவியாக நாம் இருந்தோம் பிரச்சனை இல்லாமல் அதோடைய இஹ்லாபத் போனது வேதக்காரர்கள் மனிதர் கேட்டாராம் உங்களுடைய நபியவர்கள் மரணித்து இருபது சுச்சம் வருஷத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே பிரச்சனையே ஒரு அடித்து அடித்துக்கொண்டு நீங்கள் ஒட்டி கொண்டு சாகுகிறீர்கள் என்று கேட்டாராம் அவர்கள் சொன்னார்கள் உங்கள் அவர்கள் பதில் சொன்னார்களாம் நீங்கள் இப்படி சொல்லும் வரைக்கும் உங்களுடைய கால்பாதம் கா அதாவது திமுக்கவில்லை காயவில்லைனா நல்லபடியாக நீங்கள் முன்னாகவில்லை அதாவது எங்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு தெய்வம் இருப்பது போன எங்களுக்கும் தெய்வம் ஒரு கடவுளை காட்டுங்கள் என்று கேட்டீர்களே அப்படியான சரத்திரிய கேள்விக்கு தான் உங்களுடைய மார்க்க விடையது உங்களுடைய காதல் கால்பாதம் அப்படியே திமித்ததுன்னு சொன்னார்கள் அது குதர்க்கமாக பதில் சொன்னார்கள் குதர்க்கமாக கேட்டவருக்கு ஆறாவது நூற்றி பத்தெட்டு எனவே ரசசோலம் எப்படித்தான் ஒற்றுமையை முதன்மைப்படுத்தினார்கள் வேற்றுமை ஒற்றுமார்கள் தூரமாக இருந்தார்கள் எனவே சொல்லிவிட்டு எப்பொழுதுமே இந்த காலம் எமக்கு மிக சிரமங்கள் ச சோதனைகள் நிறைந்த காலம் எப்பொழுதுமே கடுபடிகள் நிறைந்த காலம் நிலைமைகள் மாறிவிட்டன யூசுஃப் சோதர காலத்தில் நடந்தது சகோதரர்கள் சௌபா செய்து மீண்டார்கள் மீண்டும் அந்த பழைய நிலைமை ஒற்றுமை ஏற்பட்டது அல்லாவிடும் நல்ல நல்ல அடியார்களாக மாறிக்கொண்டார்கள் தௌபா பாவ மன்னிப்பு ஸ்தேவா தந்தை ஸ்தேவா செய்த யூஸ்வசம் செய்த அந்த பாவ மன்னிப்பு அல்ல பெற்றுக் தௌபா காரணமாக இருந்தது நாம் தௌபா செய்து அல்லாவிடும் மன்னிப்பு பெற்று தூய்மையர்களை மாறலாம் அல்ல உங்கள் எல்லாம் என்று மன்னிப்பானாக அவன் அர்ஹாம் ராஹிமீன் அரு அருள் புரிய கூடிய அருள் புரியக்கூடியவன் யூசுஃப் சந்தோதரண்டன தந்தையாக்குப்படுத்தினார்கள் நான் உங்களுக்கு கிறிஸ்துவா செய்வேன் பிற கிறிஸ்து செய்வேன் உடைய ரப்படம் அதை நேரத்தில் இன்னும் உலக ஹஃபூர் ரஹீம் இரண்டு நடிகர்களை இப்படியான பொதுவாக மன விஷயங்களை பின்பற்றாமல் ஆசைகள் அடிப்பணியாமல் வாழ்ந்தால் இப்பொழுதும் பெருமையோடு வாழலாம் கண்ணியம வளம் தலக்கணம் அகங்காரத்தோடு வாழ்ந்தால் எப்பொழுதுமே அது மண்ணால் படைக்கப்பட்ட என்ன பெருமை மண்ணில் பக்கமே செல்ல இருக்கிறோம் பூச்சி பொழுக்கள் நம்மை தென்ன இருக்கின்றன எப்ப நாளே இன்று உயிரோடு நாளை மையத்தாகி விடுவோம் போல் நமக்கு என்ன மதிப்பு எனவே ஒவ்வொரு கா மனத்தியான ஒவ்வொரு நாலு நாளாக மாதம் 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 நீங்கள் எல்லாம் பக்கம் இருங்கள் இல்லாமல் செய்யுங்கள் பொறுமையோடு வாழுங்கள் எப்பொழுதுமே நீங்கள் பொறுமையோடு வாழுகின்ற பொழுது வெட்டு கிடைக்கும் எச்சரி பாவங்களை தவிந்து கொள்ளுங்கள் தவிந்து கொடுப்பது உங்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்லிவிட்டு அமல்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் தன் தடுத்ததை தவிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்களே நல்லபாறைகளாக நடந்து கொள்ளுங்கள் அளவு நாடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சோதனைகள் வரும் பொழுது பொறுமை ஆயுதமாக கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு படை கவிதையை படித்தார்கள் உங்களுக்கு ஏதாவது இப்போ ஒரு சோதனை ஏற்படும் பொழுது பொறுமையை கையாளுங்கள் யார் சோதனைகள் சிரமங்கள் வரும் பொழுது பொறுமையை கையாளவில்லையோ பதறுகிறாரோ தடுமாறுகிறாரோ அவர் பொறுமையை இழக்கிறாரோ அவருக்கு அதுவே பெரும் சோதனையாக மாறிவிடும் என்று சொல்லிவிட்டு மஸ்தூல் வக்சி மஸ்தூல் அக்ஸா மக்களே பைத் மக்சீஸ் சேர்ந்தவர்களே நீங்கள் எப்பொழுதுமே அல்லாவுக்கு நீங்கள் உடம்படிக்கு எழுப்பியானதாக இருங்கள் இன்று நடக்கின்ற நிகழ்வுகளில் ஏமாற்றப்பட வேண்டாம் மஸ்ஜித் எங்களுக்கு மஸ்தூல் அக்சா எங்களுடையது அது கண்ணியமாக எப்பொழுதுமே போடும் அல்ல இந்த பூமி எங்களுக்கு அழகான ஒரு தரம் வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டே தான் இருப்போம் ஏன் அல்லா உடையை உதவி செய்தால் அல்ல உங்களுக்கு உதவி அல்லா உங்களுக்கு உதவி செய்தால் உங்களுக்கு எதிராக உங்களை மிகைத்து தோற்கடிக்க யாரும் கிடையாது ஆளுமையான தேர்தல் சனத்தை எனவே இப்படியான அல்லாஹ் எல்லா முசீபத்துகளிலும் எங்களுக்கு அல்லாவிடம் ஆறுதல் இருக்கிறது அல்லாவிடம் ஆறுதல் அடையலாம் தவறி அனைத்துக்கும் எல்லாம் பகரம் தருவான் எதை இழக்கிறோம் எல்லாம் சிறந்ததை தருவான் எதையெல்லாம் எல்லாம் நம்மை விட்டு பிரிகிறார்கள் அழிகிறார்கள் எல்லாம் இல இல்லாமல் ஆகுறதுக்கு எல்லாம் பிரதியாக தருவான் எனக்கு எல்லாம் பக்கம் மீளுங்கள் தோபா செய்யுங்கள் எல்லாம் பக்கம் ஆசை வையுங்கள் பக்கம் நல்ல முறையில் கவனம் செலுத்துங்கள் அல்லாவுடைய அருள் மிக சமீபமாக இருக்கிறது உங்களுடைய இழந்த சகோதரர்கள் குடும்பத்தை இழந்த குடும்பத்தை யாரெல்லாம் சைதாகினவர்கள் எல்லாம் மகத்தான கூலியை திரட்டும் சிறந்த ஆறுதலை திரட்டும் பரிபூர்ணமான இம்மை மருமை பாக்கியங்களை திரட்டும் சிறந்த தகுந்த சன்மானங்களை வழங்கட்டும் என்று சொல்லி முதலாவது கொத்தமாக இறுதிக்கட்டத்தில் அல்லாவுடைய அடியார்களை ஜெயித்து புன் ஹாரிஸ் அலி அல்லா வான்ஹோ அவர்கள் மொத்தா அந்த போரில் சைதாகப்பட்ட பொழுது நபிஸுல்லாசன் அவர்கள் அந்த செய்தியை குடும்பத்துக்கு சொல்லும் ஆறுதல் சொல்லும் நோக்கி வரும் பொழுது ஜெயித் அலி அல்லாவானுடைய ஜெயித் ஹாரிசனுடைய மகள் மகள் உண்டு அந்த கவலை செய்தியை கேட்டு பாய்ந்து வந்து முன்னால் தேம்பி தேம்பி அழும்பொழுது நபியவர்களும் கடுமையாக அழுதார்கள் உப்பாறு இல்லை வார்த்தை பிரயோகங்கள் இல்லை சாதிபனும் தான் கேட்டார்கள் யாரும் சொல்லலாம் என்ன இது நீங்களும் சேர்ந்து அழுகிறீர்கள் நபியோருடைய வளர்ப்பு மகன் ஜெயிதி இருக்கிறார்கள் சொன்னார்கள் இது ஒரு அன்பர் தன்னுடைய அன்பரின் பால் நேசம் கொண்டாலும் அழுகை அன்பர் தன்னுடைய அன்பரை இழந்ததனால் நேசம் கொண்ட அழுகை என்று சொன்னார்களாம் என்று சொல்லி அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு ஆறுதலுக்கு நபியவருடைய நெருக்கமானவர்கள் நபியோருடைய அன்புக்குரியவர்கள் நம்பியோர்கள் இழந்திருக்கிறார்கள் நபியவர்களே இழந்திருக்கிறார்கள் உங்களுடைய அன்பர்களை நண்பர்களை உறவுகளை பெற்றோர்களை பிள்ளைகளை சகோதர சகவர்களை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் எனவே இந்த சம்பவம் உங்களுக்கு ஆறுதலாக அமையட்டும் என்று சொல்லி துவா செய்து வட்டி ஸ்தேவா செய்து வடிவசைமர் தோண்டி முதலாவது அந்த சலவா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் முஸ்லீமே ஒவ்வொரு முஸ்லீமையும் நோக்கி சொல்லுவார் உங்களை எல்லா மனமான வாழ்க்கையை வாழ வைக்கிறது நல்லவர்களோடு உங்களை மரணிக்க வைக்கட்டும் என்று சொல்லி இந்தவா செய்துவிட்டு எப்பொழுதுமே நீங்கள் ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தலைமைத்துவம் இல்லாமல் ஒரு மனிதருடைய வாழ்க்கை சீராகாது மக்கள் சீராக சிறப்பாக பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு தலைமைத்துவம் அவசியம் அதே போன்று ஒரு தலைவர் கூட மக்கள் இல்லாமல் தலைமைத்துவம் கிடையாது மக்களை ஒதுக்கிவிட்டு தான் தோண்டித்தனமாக தலைமைத்துவத்தை செயல்படுத்த முடியாது தன்னிச்சையாக தலைமைத்துவத்தில் நடந்து கொள்ள முடியாது மக்களை அனுசரித்து நடக்க வேண்டும் மக்கள் தலைவர் அனுசரித்து நடக்க வேண்டும் எனவே அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார்கள் தண்ணீர் ஊற்றெடுக்கின்ற அந்த இடம் தண்ணீர் ஊற்றெடுக்கின்ற நீர் ஊற்று சுத்தமாக இருந்து அதிலிருந்து வருகின்ற தண்ணீர் ஓடி செல்கின்ற நதிகள் ஆறுகள் கலங்கி இருப்பது பரவாயில்லை நீர் ஊற்று சுத்தமாக தான் இருக்கிறது நதிகளிலே ஆறுகளிலே ஏதாவது அழுக்குகள் கலங்கங்கள் இருந்தால் அது அது தனிந்துவிடும் அந்த கலங்கள் நீங்கிவிடும் நீரூற்றே கலங்கினால் வருகின்ற தண்ணீரை சுத்தம் செய்ய முடியாது எனவே நீரூற்றிலிருந்து வருகின்ற தண்ணீர் சுத்தமாக இருக்கும் பொழுதோ ஆறுகள் அந்த கால்வாய்கள் கலங்குவது என்பது பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வருகிறார்கள் தலைமைத்துவம் நல்லவர்களாக இருந்தால் மக்களிலே ஆங்காங்கே சில பிரச்சனைகள் நடப்பது அதை சீர் செய்து கொள்ளலாம் தலைமைத்துவமே உத்தை பிடித்ததாக இருந்தால் தலைமைத்துவமே அசுத்தமாக இருந்தால் மக்களும் மக்களிடமும் அதுதான் பிரதிபலிக்கும் அதுதான் வந்து சேரும் என்று சொல்லிவிட்டு பொதுவாக நீங்கள் இப்போது ஆட்சி இப்போ தலைமைத்துவம் என்பது பொருட்களை சேர்ப்பது உங்களுடைய சொத்துக்களை பெருக்க நினைக்க வேண்டாம் உண்மையை பேச வேண்டும் நீதியாக நடக்க வேண்டும் இதுதான் தலைமைத்துவம் மக்களை எல்லா பக்கம் வெளிநடத்த வேண்டும் எனவே பொதுவாக தன்னுடைய தன்னுடைய நீதியாக நடக்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்தோடு நெருங்கியவர்களோடு உண்மக்களோடு சமூகத்தோடு நீதியாக நடப்பதுதான் ஆட்சியை தவிர அநீதி அழைத்துக்கொண்டு நீங்கள் சொத்து சேர்ப்பதல்ல பரம்பரைக்கு என்று சொல்லிவிட்டு ஆட்சியாளர்களே அதிகாரிகளே த என்று சொல்லி அவர்கள் பொறுப்புதாரிகளே உங்களுக்கு ஒரு தூது எப்பொழுதும் சத்தியத்தை நினைநாட்டுங்கள் எல்லா நேரங்களிலும் சத்தியத்தை உங்களுடன் கொடுங்கள் உண்மையின் பக்கம் இருங்கள் நீங்கள் நேர்வழியை விட்டும் திசை திரும்பி வழிகாட்டில் போக வேண்டாம் நேரான வழியை பின்பற்றுங்கள் அல்லாவை உங்களை சூழ உள்ள விடயங்களில் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற பொறுப்புகள் விடயத்திலே நீங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்ற அதிகாரங்கள் விடயத்தில் எல்லாவே பயந்து உங்களுக்கு அல்லாஹ் உங்களை நீங்கள் கை நீட்டினால் நடவடிக்கை எடுத்தால் அது நல ஒரு நலவுக்காகத்தான் இருக்க வேண்டும் நீங்கள் தீய நோக்கத்தில் எந்த அதிகாரங்களை பயன்படுத்த வேண்டாம் உங்களுடைய பேச்ச பேசினால் அது நல்லதாகத்தான் இருக்க வேண்டும் நீங்கள் நல்லவர்களோடு பாய்த்து கொள்ள வேண்டாம் அல்லாவுடைய நல்லடியார்களை எதிர்க்க வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் நல்லடியார்களோடு எதிர்த்து அல்லாவுடைய நல்லடியார்களோடு மோதுகின்றவர்களோடு அல்லாஹ் ரோஷப்பட்டு யுத்த பிரகடனம் செய்கிறான் எனவே தவிந்து கொள்ளுங்கள் உண்மையை பேசுவது உண்மையை பேசாமல் அமைதியாக இருப்பதை விட மேன்மையானது அதே நேரம் அசத்தியத்தை பொய்யை சத்தியத்தை பேசுவது மௌன மௌனத்தை விட சிறந்தது அசத்தியத்தை விட்டு மௌனமாக இருப்பது அசத்தியத்தை பேசுவதை விட மேன்மையானது என்று சொல்லிவிட்டு யார் ஒரு அநியாயக்காரனை உதவி செய்வானோ அல்லா அதே அநியாயக்காரனை அவனுக்கு எதிராக சாட்டி விடுவான் அதே நேரம் ஒரு அநியாயக்காரன் பிறருக்கு அநியாயம் செய்யும் பொழுது கண்டு அவனை தடுத்து நிறுத்தாவிட்டால் ஒரு பாவம் பாவம் செய்யும் பொழுது பாவியை தடுத்து நிறுத்தாவிட்டால் திருத்தாவிட்டால் எல்லோருக்கும் பரவலான தண்டனை வேதனை வரும் பொறுப்புதாரிகளை நீங்கள் பொதுவாக செய்திகள் சர்வாதிகாரிகள் செய்த போன்று மக்களை கொன்று குவிக்க வேண்டாம் அதாவது தான் சொல்கிறார்கள் அந்த நாட்டு மக்களுக்கு அநியாயம் செய்கின்ற சியோனிசிரவுனு இருக்கானே அவனுக்கு தான் அந்த பேச்சு ஃபிரௌன்கள் போன்று நடக்காதே ஃபிரௌன் போன்று மக்களை கொன்று குவிக்காதே அதே போன்று சர்வாதிகாரிகளுடைய சர்வாதிகாரத்தை பயன்படுத்தாதே அதே நேரம் குழப்பவாதிகளுடைய ஆட்சி போன்று அநியாய ஆட்சி செய்யாதே ஒரு முஸ்லீமுக்கு ஏசுவதே பாவம் ஒரு முஸ்லீமை கொலை செய்வது குஃபுர் எனவே அநியாயக்காரனே சர்வாதிகாரியே உன்னுடைய கொலைகளை ஃபிரௌன் போன்று ஃபிரவுன்கள் போன்று நீ நடந்து கொள்வதை நிறுத்தி உன்னுடைய மாற்றத்தை திருத்தத்தை ஒன்று பண்ணிக்கொள்ள அவனை எச்சரித்துவிட்டு ஹதிசுர்கதிசுரர்கள் என்னுடைய சங்கை கண்ணிய மகத்துவத்தின் மீது சத்தியமாக அநியாயக்காரனிடமிருந்து நான் பழிக்கு பழி வாங்குவேன் அநியாயக்காரனை பழி வாங்குவேன் அவசரமாக இம்மையிலே அல்லது மறுமையிலே அல்லது கொஞ்சம் லேட்டாகி அவனை வாங்கி ஆகுவேன் எனவே யார் யாரெல்லாம் ஒரு அநியாயம் இழைக்கப்படுகின்ற ஒரு அப்பாவியை கண்டு அந்த அநியாயம் இழைக்கப்படுகின்ற அப்பாவிக்கு உதவி செய்ய முடியுமாக இருந்தும் உதவி செய்யவில்லையோ நிச்சயமாக அவர்களையும் பழி வாங்குவேன் நல்ல ஹதீசொல் குதிசி அதாவது அநியாயம் இழைத்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயக்காரனையும் பழி வாங்குவேன் அந்த அநியாயக்காரன் செய்கின்ற அநியாயத்தை பார்த்து தடுக்காமல் எச்சரிக்காமல் அதுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றவர்களிடமும் நிச்சயம் சத்தியம் பழி வாங்குவேன் என்று இரண்டு சாராரையும் ஒரே பட்டியலில் எல்லாம் போட்டு சொல்கின்ற எச்சரிக்கையை சொல்லிவிட்டு இறுதிக்கட்டத்தில் எல்லா வழிபித்தினாக்கள் குழப்பங்கள் கொலைகள் எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அதை நீங்கள் தவித்து கொள்ளுங்கள் நீங்கள் ஈடுபட வேண்டாம் உங்களுடைய பர்ஸ் தூய்மை தன்மைகளை பார்த்துக் கொள்ளுங்கள் புனித ஸ்தலங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் ஒற்றுமை கையாளுங்கள் ஐக்கியத்தோடு நடந்து கொள்ளுங்கள் எப்பொழுதுமே இந்த பின்வரும் நிகழ்வை கொஞ்சம் கேட்டு படிப்பினை பெறுங்கள் அதாவது இரண்டு மனிதர்கள் அப்துல்லாஹின் உமர் அல்யான் வந்தார்கள் அப்துல்லாபின் உமர் அல்யான் வந்து அப்துல்லாபின் ஒரு பகுதி ஆட்சியை கொண்டிருந்த காலம் உங்களுக்கு நீங்கள் வெளியே மக்கள் சேர்ந்து வெளியாகி போர் செய்வதற்கு உங்களுக்கு என்ன தடை என்று கேட்டார்கள் வரும் நீங்கள் ஹலிஃபா உமரவுடைய மகன் அல்லவா உமரைய மகனாக இருந்தே நீங்கள் என் போரிடாமல் ஒதுங்கி தனியாக இருக்கிறீர்கள் நீங்கள் எதிலும் சம்பந்தப்படாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்ட சொன்னார்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் சண்டை பிடித்துக் கொடுக்கிறார்கள் அல்லாஹ் முஸ் ஒரு பிற முஸ்லீம்ஸ் அவருடைய இரத்தத்தை ஹராமாக்கி இருக்கிறார் எனவே அந்த பிற முஸ்லீமுடைய இரத்தத்தை ஓட்டுவது ஹராம் என்ற விடயம் தான் என்னை தடுத்திருக்கிறது என்னுடைய வீட்டினுடைய பாட்டில் இருக்கிறேன் யாருடைய இரத்தத்தை போகாமல் சண்டைக்கு போகாமல் என்று சொன்னார்கள் எனவே அவருடைய சண்டை குடிங்கள் எல்லாம் இந்த ஆயத்த உதவி காட்டினார்கள் அல்ல எப்படி சொல்லவில்லையா பாருங்கள் நீங்கள் அந்த எதிரிகளோடு மோதுங்கள் போரிடுங்கள் ஃபித்னா ஏற்படாத வரைக்கும் ஃபித்னா ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டும் ஃபித்னா இல்லாத ஒழிக்க தீன் முழுக்க அல்லாவுக்கு சொந்தமானதாக மாற அன்பன் பொத்தம் பேசணும் இவனும் நான் ஆயத்தை ஓய்வு சொன்னார்கள் நாங்கள் ஏற்கனவே முஷ்ரீங்களோட எதிரிகளோடு போராடினோம் ஃபித்னா வராமல் இருக்க ஃபித்தினா விட்டு தவிர்க்க தீன் முழுக்க அல்லாவுக்கு சொந்தமானதாக மாற ஆனால் இன்று நீங்கள் நாடுவது அதல்ல உங்களுடைய இலக்கு நீங்கள் போர் செய்வது பித்தினா ஏற்பட நாங்கள் போராடினோம் ஃபித்தனாவை இல்லாத உழைக்க நீங்கள் போராடுவது ஃபித்னாவை உண்டாக்க ஃபித்னாவை வரவழைக்க அல்லா அல்லாதவர்களுக்கும் பங்கு கிடைக்க அதாவது இஸ்லாம் கண்டபாடி பின்பற்றப்படுவதற்கு என்று சொல்லிவிட்டு இறுதியாக முடிக்கிறார்கள் அதோடைய கியாமத்தினால் ஏற்படாது அறிவு ஞானம் உயர்த்தப்படும் வரை கைப்பற்றப்படும் வரை பொருட்கள் பெருகும் அறிவு குறைந்து மௌட்டீகம் கூடி பொருளாதாரம் பெருகும் பணம் பெருகும் பித்தினாக்கள் வெளிப்படும் ஹரஜ் அதிகமாக நடக்கும் ஹரஜ் கேட்டால யாரும் சொல்ல ஹரஜ் என்றால் என்ன கத்தில் கத்தில் எங்கே பார்த்தாலும் கொல் கொலை எங்கே பார்த்தாலும் கொலை எங்கு பார்த்தாலும் கொலை அதிகமாக நடக்கும் என்று சொல்லி இப்படி என்னுடைய எங்கள் எல்லா பாதுகாப்பான நின்று துவா பிரார்த்தனையோடு ஹத்தீப் யூசுஃபு சுனே அபிது உள்ளா அவர்கள் மசூத் லக்சாவுடைய சொத்துபா மட்டும் இருக்கிறேன் எனவே மூன்று கொத்துபாக்கள் மூலம் படிப்பினை வருவோம் மக்கா முக்கரமான சாலை ஹமீது அழகான தலைப்பு நன்றி மனப்பான்மை நடப்போம் நன்றி உணர்வு நடப்போம் பிறர் செய்த உபகாரங்களை கைமாறு செய்வோம் நன்றி கட்டவர்களாக நன்றி நன்றியை மறந்தவர்களாக வாழ வேண்டாம் என்ற அழகான சில உதாரணங்களை ஒரு தலைப்பில் முன்வைத்தார்கள் இரண்டாவதாக சகோதர வாஞ்சை எந்த முக்கியம் அதை இருந்தால்தான் இஸ்லாத்துக்கு எழுச்சி அன்சாரிகளுடைய சிறப்புத்தன்மைகள் அதே போன்று மகாஜீரிகளுக்கு அன்சாரிகள் செய்தது அன்சாரிகளுடைய சகோதர வாஞ்சியை பற்றி சிலாகித்து பேசி இந்த காலம் சகோதர வாஞ்சை அவசியப்படுகின்ற ஒரு காலம் என்பதை வலியுறுத்தினார்கள் மூன்றாவதாக பலஸ்தீன் மக்களுக்கும் உலக நாட்டு உலக முஸ்லீம்களுக்கும் ஒரு சிறந்த நல்லுபதேசம் என்ற தலைப்பில் பல விடயங்களை முன்வைத்து சர்வாதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்து நீங்கள் செய்வது ஃப்ரானுடைய வேலை ஃப்ரவுன்கள் செய்த வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தவிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு வந்த அழிவு உங்களுக்கும் வரும் என்பதை அநியாயம் இழைக்கக்கூடிய அநியாயக்காரனுக்கு எப்படி அல்லாஹ் தண்டிப்பானோ அதே போன்ற அநியாயத்தை பார்த்து கொண்டு மௌனமாக இருக்கின்றவர்களையும் எல்லா தண்டிப்பான் என்ற ஹதிசுர் குதிசியோடு இறுதியை கொத்துபா முடித்தார்களே மூன்று கொத்துபாக்கள் மூலம் பயனடைவோம் பிறருக்கு மெத்தி வைப்போம் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிப்போம் உலகத்திலும் இந்த கொத்துபாக்கள் பேசப்படுகின்றபடி எங்கள் பிரதிபலிக்க உஷா துணையாக இருப்போம் என்று கூறி நிகழ்ச்சி தரப்பிடும் நம்ம ரிஸ்வான் தொழில்பதிவு நம்முடைய ஷர்பானுக்கு நன்றி கூறிவனாக நேர்கள் உங்களுக்கும் அல்லா அருள் புரியட்டும் வரக்கத்தை செய்யட்டும் என்று பிரார்த்தித்தவனாக மீண்டும் ஒரு மனாபிர்சா நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அலமதுல்ல அபிரீன் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து